அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்வில் காஞ்சி மகா சுவாமிகள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்கள், அற்புதங்கள் மற்றும் அருளுரைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சந்நியாசி பற்றி பெரியவர் கொண்டிருந்த ஒரு கருத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். சந்நியாசி என்று சொன்னால் காவி அணிந்து கொண்டு எல்லா விதமான ஆசைகளையும் விட்டுவிட்ட ஒருவர், அதாவது எல்லா விதமான பற்றுக்களையும் அறுத்து எரிந்துவிட்ட ஒருவர், துறந்தவர். அதனால் அவருக்கு பெயர் துறவி, எல்லாத்தையும் துறந்தவர். எனக்கு எதுவுமே வேணாம், நான் பாட்டு இருக்கேன் என்று இருப்பவர். நாம் அப்படித்தான் சன்னியாசிகளை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தின் மேலும் ஆசை கிடையாதல்ல, ஆசை கூடாது. நமக்கு வந்து தினந்தோறும் குளித்து விட்டு அழகாக தலைவாரி கொண்டு நல்ல ஆடை அணிந்து கொண்டு நகைகளெல்லாம் அணிந்து கொண்டு சந்தோஷமாக எல்லோருடைய கண்களுக்கும் அவர்கள் நம்மை மெச்சுகின்ற விதத்திலே வாழ வேண்டும் என்பது போன்ற விருப்பங்களெல்லாம் நமக்கு உண்டு. நம் வாழ்க்கை என்பது நிறைய ஆசைகளால் ஆனது. இது எதுவுமே இல்லாத ஒருவன் தான் சன்னியாசி. 100% ஒரு சன்னியாசிக்கு எந்த கடமையும் கிடையாது. அதான் நமக்கு கடமை இருக்குது. இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து என்னுடைய மனைவி பிள்ளை குட்டிகளை காப்பது அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குது. என்னை வளர்த்து ஆளாக்கிய அப்பா அம்மாவை பார்த்து கொள்வது அப்படிங்கிற கடமை இருக்குது. என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யணும், அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற கடமை இருக்குது. என்னோடு நெருங்கி பழகுகிற நண்பர்கள் ஏதாவது உதவி கேட்கும் பொழுது அவர்களுக்கு காலத்தால் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கடமை இருக்குது. அதே போல் இந்த சமூகத்தில், இந்த சமூகம் நான் வாழ்வதற்கு காரணமான சமூகம், எனக்காக மட்டும் பயிர் விளையலை, எனக்காக மட்டும் என் வீட்டு குழாயில் தண்ணீர் வரல, மின்சாரம் வரல, இந்த சமூகத்திற்காக எல்லாருக்குமானது தான் எனக்கும் அப்படின் பொழுது நான் இந்த சமூகத்திற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக சேவை அப்படிங்கிற ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. இப்படி நாம் எல்லோருமே நிறைய கடமைகள் உடையவர்கள். ஆனால் ஒரு சன்னியாசிக்கு எந்த கடமையும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எதிலும் பற்றும் இல்லை. பற்றில்லாத காரணத்தினாலே அவன் கடமையை செய்ய வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை. அவன் யாருக்கும் கடமைப்படாதவன். அவனை இப்போ அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி போய் நாம் வந்து கும்பிடுறோம், கையை எடுத்து இப்படி வணங்கி கும்பிடுகிறோம். அவன் அப்படி நாம் கும்பிடும் பொழுது அவன் நம்ம வந்து அலட்சியமாக பார்ப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வணக்கத்தை அவன் ஏற்றால் ஆசீர்வாதம் பண்ணணும். இப்போ நம்ம போய் ஒரு சன்னியாசியை கும்பிடும்போது அவர் என்ன பண்ணுறார், பதிலுக்கு நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் இல்லையா. அது ஏன், நம்ம கும்பிட்டதுனால. கும்பிட்டுட்டான், ஏதாவது செய்யணுமே, நம்மளை மதித்து கும்பிட்டாச்சு, என்ன செய்யணும், நல்லா இரு அப்படின்னு சொல்கிறது என்பது தான் அந்த செயல். இப்போ நல்லா இருன்னு சொல்லிட்டா பத்தாது. ஒரு சன்னியாசி நல்லா இருன்னு சொன்னால் அது நன்றாக இருக்கிறானா, அதாவது அது பலித்ததா அப்படின்னு பார்க்கணும். நம்ம நன்றாக இருக்கு என்று சொன்னோமே, இன்னும் நிஜமாலுமே அவர்கள் நன்றாக இருந்தார்கள், அப்படி இல்லைன்னா அந்த சன்னியாசிக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் உருவாகிவிடும். அதனால் இப்படி ஒரு சன்னியாசிக்கு பின்னாலே பல சங்கதிகள் இருக்கிறது. இதை வந்து பெரியவர் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாம் பல சித்தர் பெருமக்களை பார்க்கிறோம், அவர்கள்கிட்ட நாம் வந்து ஒரு அலட்சியத்தை பார்ப்போம். அவர்கள் வந்து தன்னை யாரும் வந்து பார்க்கணும், பாராட்டணும், போற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டார்கள். நாம் கிட்ட போனால் கூட எரிந்து விழுவார்கள். எங்கே வந்தே என்று கேட்பார்கள், ஓடிப்போ என்று சொல்லுவார்கள். சில சித்தர்கள் காரி துப்புவார்கள், சில சித்தர்கள் குச்சியால் அடிப்பார்கள், தன்னை சுற்றி யாரையும் சேர்க்கவே விடமாட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதுதான் காரணம். ஏன்னா தன்னை வணங்கிட்ட ஒருத்தனுக்கு நாம் பதிலுக்கு என்ன செய்ய போகிறோம், ஆனால் தானே எல்லாவற்றையும் விட்டு விட்ட ஒன்றுமே இல்லாத ஒருத்தன், ஒன்றுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறதுக்கு என்ன இருக்குது. அதனால தான் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தன்னை ஒருத்தர் வந்து வணங்கும் பொழுது அவர்களை பார்த்து என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்ன போய் கும்பிடுறியே அப்படின்னு சொல்லி
அவர்களை வருத்தப்பட வைப்பதை விட ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? அவர்கள் நமக்கு செலுத்துகிற அந்த வணக்கம் இருக்கு இல்லையா, அதை நாராயணனுக்கு அப்படியே திருப்பி விடுவது. அதாவது தன்னையே அந்த கடவுளாக பாவித்து கொண்டு அவர்களுக்கு ஆசி வழங்குவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மேல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை பெரியவர் கேட்கிறார். அதனால தான் நாம் வந்து ஒரு சன்னியாசியை வணங்கும் பொழுது பதிலுக்கு அவர்கள் நம்மை பார்த்து ஆசி வணங்குகிறார்கள். வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகத்தான யோகி, இவர் தனது ஜீவன் முக்தி விவேகம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் சன்னியாசிகளுடைய இந்த நிலை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை பெரியவர் வந்து எடுத்து சொல்கிறார். சொல்லிவிட்டு, பிராமணன் என்னும் வார்த்தை பிரம்மஞானி என்னும் பொருளில் வந்தது. ஒருவன் தன்னை பிறரை ஆத்மரூபமாக பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்று. நான் மட்டும் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா எனக்குள்ளே இருக்கிற ஆத்மா எல்லாம் ஒன்று. அப்படி பார்த்தா நானும் நீ வேற வேற கிடையாது, வடிவத்தால் தான் வேறாக இருக்கிறோமே தவிர மற்றபடி நாம் எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதனால் பிறரை ஆசீர்வதித்தால் அது தன்னையே ஆசீர்வதித்து கொள்வது போல் ஆகிறது. இப்போ நான் உன்னை பார்த்து நல்லாரு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் உன்னை மட்டும் சொல்லவில்லை, நான் எனக்கும் சேர்த்து சொல்லி கொள்ளுகிறேன். நான் அதுக்காக என்னை பார்த்து கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு நான் எனக்கு ஆசி வழங்க முடியாது, பிறருக்கு கொடுப்பதே நாம் நமக்கு கொடுத்து கொள்வதாக ஆகிறது பகவான் ரமணர் சொன்ன கருத்து. அதனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல பெரியவர் சொல்கிறார், சன்னியாசி பெரியவன் நாம் சின்னவர் என்கின்ற நினைப்பில் வணங்கி வருகிறோம். அப்படி பெரியவர் என்று அவர்களை நினைத்து வணங்கி விட்டதற்காக அவனுக்கு அவர்களும் ஆசி வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, என் போன்றவர்கள் பாஸ்மார்க் சன்னியாசிகள், நாங்கள் வந்து குரு பீடத்தில் இருப்பதனால, அப்புறம் இந்த மடம்லாம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குற டொனேஷன் எல்லாம் வாங்குவதனால, அப்புறம் இங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இங்கே இருக்கிற மாடு கன்றுகளை எல்லாம் பராமரிக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு பற்று வந்து விடுகிறது அப்படின்னும் பொழுது பற்று உள்ள ஒருத்தன் எப்படி முழு சன்னியாசியாக இருக்க முடியும்? ஆகையினால நான் வந்து அரை சன்னியாசி பாஸ்மார்க் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியினுடைய லட்சணம், அதே நேரத்தில் தான் எப்படிப்பட்ட சன்னியாசி என்பதை அந்த உண்மையை பட்டவர்த்தனமாக எவ்வளவு தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி சொல்ல முடியுமோ அத்தனை தெளிவாக பெரியவர் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம்.